योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी சாமியின் அரவணைப்பில் என்ற நூலில் இருந்து திரு லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களும் திருமதி வள்ளியம்மை ஆச்சி அவர்களும் எழுதிய பதிவு. பணமும் குணமும். திருவண்ணாமலை கிரிவலம் என்றாலே அனைவருக்கும் தெரியும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரத்துடன் சேர்த்து அந்த மலையை பார்த்தால் அத்தனை அழகாக இருக்கும். பார்த்து ரசிக்க நம் இரு கண்கள் போதாது. இயற்கை எழிலும் கோவிலின் பக்தி ஒளியும் அனைவரையும் எளிதாக ஈர்த்துவிடும். தத்ரூபமாக கோவிலில் இருக்கும் அண்ணாமலையாரை அப்படியே காணலாம். ஒருமுறை பகவான் யோகிராம் சுரத்குமாரும் அவருடன் இருக்கும் பெருமாள் ஐயாவும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றார்கள். அந்த மலையின் ஓரம் நிறைய வீடுகள் இருந்தன. அதை பார்ப்பதற்கு ஒரு சிறு கிராமத்தை பார்ப்பது போன்றே தோன்றும். அந்த கிரிவல மலைப்பாதையில் ஒரு பெண்மணி பகவான் யோகிராம் சுரத்குமார் வருவதை பார்த்தார். அந்த பெண்மணி சற்று வசதி படைத்தவர். அவர் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்ததும், சாமி வா சாமி, நீ நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒருவாய் சாப்பிட்டு போ சாமி என்றார். பகவானும் அவரது அழைப்பை ஏற்று அவரின் வீட்டிற்கு சாப்பிடச் சென்றார். அப்போது பகவானுடன் வந்த பெருமாள் ஐயாவையும் உடன் கூட்டிக் கொண்டு போய் சாப்பிட அமர்ந்தார். உணவளிக்க வந்த அந்த பெண் சாமியுடன் வந்த பெருமாள் ஐயாவை பார்க்கவும், சுவாமியிடம், சாமி என்ன சாமி, நீ நான் ஒன்ன மட்டும்தானே கூப்பிட்டேன், நீ உன் கூட இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறியே என்று கேட்கவும், பகவான் அந்த இடத்தை விட்டு உடனே எழுந்து விட்டார்கள். பசி என்று ஒருவர் வந்தால் அவருக்கு பாரபட்சமின்றி உணவளிக்க வேண்டும். அவர் நல்லவரா கெட்டவரா, நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா என்றெல்லாம் பார்க்க கூடாது. இதனையெல்லாம் பகவானிடமே பார்த்தால் சாமிக்கு பிடிக்குமா? அதான் சாப்பிடாமல் அந்த பெண்ணின் வீட்டை விட்டு பெருமாள் ஐயாவுடன் வெளியில் வந்து விட்டார். இருவரும் மலையடிவார பாதையில் நடக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் சென்றதும் ஒரு ஏழை பெண்மணி பகவானை பார்த்ததும் பகவான் அருகில் வந்து வணங்கி மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றாள். வாசாமி, எவ்வளோ நாள் ஆச்சு நீ வந்து, நம்ம வீட்டில் வந்து வயிறார கஞ்சி குடிச்சிட்டு போ சாமி என்று மனதில் பக்தியுடனும் முகத்தில் மலர்ச்சியுடனும் அழைத்தார். பகவான் அந்த ஏழையின் அழைப்பை ஏற்று சிரித்து கொண்டே அவள் வீட்டுக்கு சென்றார். ஏற்கனவே பட்ட அடியால் பெருமாள் ஐயா போகாமல் மௌனமாக நிற்க பகவான் பெருமாள் ஐயாவை பார்த்து, பெருமாள், அங்கு நல்ல பணம் இருக்கிறது, இங்கு நல்ல குணம் இருக்கிறது, எனவே தயங்காமல் வாருங்கள் என்றார். இருவரும் அந்த ஏழை பெண்மணி அன்புடன் அளித்த கஞ்சியை வயிறார குடித்தார்கள். பின்பு பகவான் அந்த பெண்ணை ஆசிர்வதித்து சென்றார்கள். என்னதான் ஒரு மனிதனிடம் பணம் கொட்டி கிடந்தாலும் தன்னை போன்ற மனிதனுக்கு நல்ல குணமுடன் உதவும் மனம் இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்காமல் போகும். மேலும் இறைவனும் அந்த மனிதர்களை விரும்ப மாட்டார்கள் என்பதனை பெருமாள் சரயன் ஐயா இந்த நிகழ்வை என்னிடம் கூறியபோது தெரிந்து கொண்டேன். ஜெய் யோகிராம் சுரத்.